வருகின்றோம். வருடா வருடம் நமது இந்த அசமியத்தில் காணொலியார் கலாபுரத்திலே மகர்வத்தை கௌரவப்படுத்தப்பட்டமாக சிறப்புப்படுத்தப்பட்டமாக இவ்வாறு ஆண்டாண்டு காலம் நாங்கள் விழாக்களை நடத்துவது வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தினுடைய இந்த ஹிஜ்ரி 1441 இந்த புது வருடத்திலே நாங்கள் இந்த விழாவை எங்களுடைய சங்கைக்குரிய ஹஜ்ரத் இந்தியாவைச் சேர்ந்த முஹையித்தீன் ஆத முஹையித்தீன் காபவி ஹசரத் அவர்களுடைய பெயரிலும் அதே போன்று நெல்லோயார் தாங்கள் அவர்களுடைய பெயரிலும் இந்த விழாவை நாம் நடத்துவதற்கு நுழைந்து இவ்வாறு நாம் நடத்துவதற்கு முன்வந்திருக்கின்றோம். சங்கைக்குரிய இந்த இலங்கை நாடாக இருக்கலாம், மற்றும் உண்டான நாடுகளாக இருக்கலாம், குறிப்பாக இந்தியாவிலே எத்தனையோ அரபி கலாப்பீடங்கள் உருவாகுவதற்கு மூல காரணமாக கர்த்தாவாக திகழ்ந்தவர்தான் ஆதம் மகிழ்ச்சியின் தாக்கவி சங்கைக்குரிய ஹசரத் ரஹ்மத்துல்லா அவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு சலாம் சொல்லி நாம் நினைக்கின்றோம். 30 நாட்களாக இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். அதே போன்றுதான் ஷேகர்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக நாம் இருந்தால் மதித்து கருதப்படக்கூடிய நெல்லோயா தக்கல் என்று சொல்லக்கூடிய அவர்களும் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு சலாம் சொல்லி இந்த உலகத்தை விட்டும் இந்திய காலாகி அதாவது இறைநேசர்கள் மலிமார்கள் ஷேகமார்களுடைய மரணங்கள் எல்லாம் இந்திய கால் என்பதாக நாம் சொல்லலாம். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்வது இந்திய கால் என்றால் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கு சொல்லப்படும். அவர்களெல்லாம் உயிருடன் இப்போ வரைக்கும் கபருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்துடைய எங்களுடைய பார்வையை விட்டு அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் எங்களுடைய செயற்பாடுகளை எங்களை எல்லாம் நோக்கமிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அருமையாக மாட்டாது. அந்த அடிப்படையில் இந்த இரு மகான்களை மையமாக வைத்து இந்த நேரத்திலே எனது இந்த கலாபீடத்திலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு நாம் அதில் முழுமூச்சாக பங்கு பற்றியவர்களாக நாம் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்விலே கலந்து வீற்றிருக்கக்கூடிய நமது கலாபீடத்தில் 2வது அதிபராக நாம் கருதுகின்ற நாம் மதிக்குகின்ற சங்கைக்குரிய மின்ஹாஜ் ஹஜ்ரத் அவர்களை அதே போன்று எங்களுடைய ஹஜ்ரத் அவர்களுடைய அஸ்மீர் ஹஸரத் அவர்களையும் விழித்தவனாக அதே போன்று யூசுப் ஹஸரத் அவர்களையும் விழித்தவனாக நமக்கு முன்னால் வீற்றிருக்கக்கூடிய மாணவர்களாகியவர்கள் அனைவர்கள் மீதிலும் வல்லவன் அல்லாஹ்வுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் முஹப்பத்தும் நம் அனைவர்கள் மீதும் கிடைக்கட்டும் என்று கூறியவனாக நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது கயாமத்தை அன்பித்த காலமாக இருக்கிறது என்று சொன்னால் அருமையாக மாட்டாது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் எவைகளெல்லாம் நடக்கும் என்பதாக சொன்னார்களோ அவைகளெல்லாம் கண்ணூடாக நான் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலகட்டம் வரும், ஒரு மனிதன் உயிருடன் இருக்கக்கூடிய மனிதன் மையவாடிக்கு சென்று கபூர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்ணறைவாசிகளுடைய கபூர்களில் உருண்டு பிறந்து நான் இந்த மண்ணுக்குள் இருக்கின்ற மனிதனாக இருக்கக்கூடாதா? உலகத்திலே நாம் இருக்கின்ற போது எவ்வளவுதான் பிரச்சனையாக இருக்கிறது, எவ்வளவுதான் சோதனையாக இருக்கிறது, நிம்மதியாக இந்த கபூருக்குள்ளே துருங்குகின்றவர்களைப் போன்றோ நான் இருக்கக்கூடாதா என்று மக்கள் நினைப்பார்கள். அவ்வாறான ஒரு காலகட்டம் வரும் என்பதாக சொன்னார்கள். அவ்வாறு நினைக்குகின்ற ஒரு காலம்தான் இந்த காலம் சொன்னார்கள் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்றும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்றும், ஒரு வாரம் சில நாட்களை போன்றும் இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அவ்வாறானவற்றையும் இந்த காலகட்டத்திலே நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலங்களும் நேரங்களும் மிகவும் வேகமாக நம்மை விட்டும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வருடங்கள் முடிவடைவதும் தெரிகிறதில்லை, மாதங்கள் முடிவடைவதும் தெரிகிறதில்லை. திங்கட்கிழமை வந்துவிட்டால் வெள்ளிக்கிழமை மிக வேகமாக வருகின்ற ஒரு காலத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். காலங்களும் நேரங்களும் நம்மை விட்டு மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. காலம் நேரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த கால நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்துவது அறியார்களுடைய தேவையாக இருக்கிறது. இமாம்கள் சொல்வார்கள், ஆழமும் இனந்தாக காலம் நேரம் என்பது தங்கத்தை விடவும் வெள்ளியை விடவும் பொறுமதியானது என்பதாக சொல்வார்கள். எதை இழந்தாலும் உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், காலத்தை இழந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலேதான் குரானிலே அல்லாஹ் அன தஹர் நான் தான் காலம் என்று சொல்கின்றான். ஏன் காலத்தினுடைய முக்கியத்துவத்தை
நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் தான் காலம் பள்ளி பிள்ளையில வண்ணஹார் இரவை பகலை நாம் தான் மாற்றுகிறேன் என்பதாக வந்தவன் அல்லாஹ் சொல்கின்றார். கால நேரத்தை அல்லாஹ் முகாமைப்படுத்தி வைத்திருக்கின்றான். கால நேரத்தை அல்லாஹ் முகாமைப்படுத்தி வைத்திருக்கின்றான். எப்படி வல் லைலி வல் ஃபஜ்ரி வல் துஹா, இவ்வாறு அன்பார்ந்த மாணவ மணிகளே, ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் ஒவ்வொரு நாட்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை சுன்னத்தான நோன்பு குடிப்பார்கள், வியாழக்கிழமை குடிப்பார்கள். நாட்களின் சிறப்பான நாள் அது வெள்ளிக்கிழமை நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மாதங்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். துல்ஹஜ்ஜா, துல்காதா, முஹர்ரம், ரஜபினுடைய மாதம், ரமலானுடைய மாதம், அமலுக்குரிய மாதம் என்பதாக இவ்வாறு கால நேரங்கள். வஸ்ஸுபஹ், சுபஹுடைய நேரத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இன்னல் குர்ஆன அல்ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்துடைய கண்ணியத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அந்த நேரத்திலே குர்ஆன் ஓதுவது, அந்த குர்ஆன் ஓதுகின்ற சத்தத்தை கேட்பதற்கு மலக்குமார்கள் குவிந்து கொண்டு இருப்பார்கள் என்று வல்லவன் அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நேர முகாமைத்துவத்தை குர்ஆனிலே எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறார். காலங்கள் நேரங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை, அதை நாங்கள் நாசம் பண்ணிவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் எத்தனையோ முஹர்ரத்துக்கு நாங்கள் சலாம் சொல்லிருக்கின்றோம். அதே போன்று இந்த முஹர்ரம் எங்களை தேடி வந்திருக்கிறது. எத்தனையோ முஹர்ரத்தில் இருந்தவர்கள், நம்மளுடன் முசாபஹா செய்தவர்கள், எங்களுடன் மஜ்லிஸ்களில் கலந்து கொண்டவர்கள் இன்று உயிருடன் இல்லை. எங்களுடன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் எத்தனையோ பெயர்கள் இன்று நோயாளிகளாக சுயமாக இயங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றவற்றையும் நாங்கள் சமூக மன்றத்திலே பார்க்கின்றோம். எனவே எழுதப்பட்டுவிட்டது. 12 மாதங்கள் தான், இது நவீன காலம், அது பாலைவனத்தினுடைய காலகட்டத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து. இப்ப அறிவாளிகள் எல்லாம் கூடிவிட்டோம், நாங்க 12 ஒன்றை குறைச்சி 11 ஆக்குவோம், அல்லது 12 தான் இருக்கிறது அப்ப இருந்து இப்ப நாங்க 13 ஆக்குவோம் என்பதாக யாரும் தன்னுடைய புத்திகளை சொந்த கருத்துக்களை இந்த ஆயத்துக்கு போட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸனத்து இத்னா அஸ்ர ஷஹ்ரன், சனத் என்பது வருடம் என்பது வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். மின்ஹா அர்பாத்துல் ஹுரம், அந்த 12 மாதத்திலும் 4 சங்கிலான மாதங்கள் இருக்கிறது. சலாசு முத்தவாலியாத், 3 மாதங்கள் அது தொடராக வரக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 3 மாதங்கள் தான் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அதே போன்று முஹர்ரம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் ரஜபினுடைய மாதம், 2-3 மாதங்களை கழித்து முதற் கோத்திரத்தர்கள் அந்த ரஜபினுடைய மாதத்தை சிறப்புப்படுத்துவார்கள். நாங்களும் சிறப்புப்படுத்துவோம். ஏன், அந்த மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரை என்று சொல்லக்கூடிய மிஃராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அதை மையமாக வைத்து நாங்கள் மிஃராஜ் மௌலிதுகள், மிஃராஜுடைய நோன்புகள் எல்லாம் நோற்று அந்த மாதத்தை, அந்த காலகட்டத்தை நாங்களும் சிறப்புப்படுத்துகின்றோம். அந்த காலகட்டத்திலே முதற் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் ரஜபினுடைய மாதத்தை சங்கையான மாதம் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு அடிப்படையில் சிறப்புப்படுத்தினார்கள். எனவே அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் கடைசி மாதம் என்பது துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய வருடத்தினுடைய ஆரம்பத்தினுடைய மாதம் இதோ இருக்கக்கூடிய முஹர்ரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஹஜ்ஜுடைய மாதத்திலே வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கயோமின் வலதத்தும் ஒம்மவோ அன்று பிறந்த பாடகர்களைப் போன்றோ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு, தேசத்துக்கு, ஊருக்கு, கிராமத்துக்கு திரும்புவார்கள்.
அதே போன்றோ ஹஜ்ஜுக்கு போவாதவர்கள், வசதியற்றவர்கள், கடந்த காலத்திலே போனவர்கள், அவர்கள் எல்லாம் சௌமுல் அரபா என்று சொல்லக்கூடிய, சியாமு அரபா என்று சொல்லக்கூடிய அரபாவுடைய நோன்பை பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபாரத்து சரத்தை, அதாவது அரபாவினுடைய நோன்பு 2 வருடத்தினுடைய பாவத்துக்கு குற்ற பரிகாரம் என்பதாக சொன்னார்கள். சனத்துன் மாவியா, சனத்துன் முஸ்தகபிலா, எதிர்வரக்கூடிய வருடங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக, சென்றுவிட்ட வருடங்களுக்கு அது பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு நோன்பாக அது அமைந்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அரபாவுடைய நோன்பை பற்றி சொன்னார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு போனவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக தன்னுடைய இடத்துக்கு வருகிறார்கள். ஊரிலே நாட்டிலே இருப்பவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அரபாவுடைய நோன்பை பிடித்து ஆக்கப்படுகின்றார்கள். பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே என்ன செய்கிறார்கள், முஹர்ரத்தை நாங்கள் எல்லாம் சந்திக்கின்றோம். அப்படிப்பட்ட மக்கள் சந்திக்கின்றார்கள். ஒரு வருடத்தினுடைய பாவம் அப்படி அழிக்கப்பட்ட நிலைமையில் பரிசுத்தவான்களாகத்தான் இந்த முஹர்ரத்தையும் நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே அந்த முஹர்ரத்தை அடைகின்றவர் அவர் அந்த வருடத்தை ஆரம்பிக்க வேண்டும், ஆஷுராவுடைய நோன்பை பிடித்து அதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆஷுராவுடைய நோன்பை பிடித்து பிறை 9, 10 அல்லது 10, 11 ஆகிய தினத்திலே அந்த நோன்பை பிடித்து அவர் அந்த வருடத்தை ஆரம்பிக்கின்ற போது ஒரு பரிசுத்தமானவராக ஆரம்பிக்க வேண்டும். வருடத்தை முடிக்கின்ற போது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்து அவர் பாவத்தை கழுவியவராக புது வருடத்துக்குள் நுழைய வேண்டும். ஆரம்பிப்பது நோன்பை கொண்டுதான், முடிக்குகின்றதும் நோன்பை கொண்டுதான் என்ற அடிப்படையில் ஒரு யதார்த்தத்தை, ஒரு ஆழமான கருத்தை வந்தவன் அல்லாஹ், அதாவது அல்லாஹ் நினைத்து இந்த விடயத்தை எங்களுக்கு வருடத்தினுடைய கடைசி வருட மாதமாக துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்தையும், வருடத்தினுடைய ஆரம்ப மாதமாக முஹர்ரத்துடைய மாதத்தையும் ஆக்கி தந்திருக்கிறான். இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது. எங்களுடைய கலாபீடத்தினுடைய அழகான ஒரு பெயர் தான் ஹசனியத்துல் காதிரியா, ஹர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் இடம்பெற்றது. உலகமே இருளாக சூழ்ந்த கட்டம், சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் குழந்தைகள் சுப்ஹானல்லாஹ் அநியாயமான முறையில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு காலகட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசம் வைத்திருந்த ஒரு காலகட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன் குழந்தை ஒருத்தருக்கு அங்கே வாயிலே முத்தமிடுகின்றார்கள், ஒருத்தருக்கு கழுத்திலே முத்தமிட்டார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய பேரர்கள் 2 பேர்களில் ஒருவர் கழுத்தால் வெட்டப்பட்டு அவர் ஷஹீதாக்கப்படுவார், இன்னும் ஒருத்தர் நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்பதாக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலே இந்த ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அதற்கு மையமாக ஹர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே எங்களுடைய சங்கைக்குரிய, நாம் என்றும் மதிக்கக்கூடிய, நாம் உயிரே வைத்திருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபுல் பைத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த மாதம். அந்த காலகட்டத்திலே வானத்திலிருந்து தண்ணீர் துளிகள் இறங்காமல் அங்கே வானத்திலே இருந்து இரத்த துளிகள் இறங்கியது என்பதாக வரலாற்று ஏடுகளிலே அது பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட்ட ஒரு வரலாறாக எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கவலையை, ஒரு சஞ்சலத்தை, ஒரு மனப்பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாறாக அந்த வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. அந்த அடிப்படையிலே இன்னொரு முக்கியமான நிகழ்வுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே இருந்து மதீனத்து மண்ணுக்கு போன ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே, அதாவது ஹிஜ்ரி கணக்கு என்பதாக ஆரம்பிக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் நாயகம் ரழியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்றார்கள். அதற்கு பின்னால் சையதுனா உமர் நாயகம் ரழியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்றார்கள். இவர்களுடைய காலகட்டத்தில் தான் பலர்களை கூப்பிட்டு ஷூரா பண்ணுகிறார்கள், ஆலோசனை பண்ணுகின்றார்கள், நாங்கள் எங்களுடைய ஹிஜ்ரியை புத்தாண்டை எதிலிருந்து ஆரம்பிப்பது என்பதாக. சிலர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு பிறந்த நிகழ்வு இருக்கின்றதல்லவா, ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம், அந்த மாதத்திலிருந்து ஆரம்பித்துக் கொள்வோம் என்பதாக சொன்னார்கள். சிலர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் மிஹ்ராஜுடைய பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் அல்லவா, அந்த மிஹ்ராஜுடைய பயணம் ஏற்பட்ட மாதம் ரஜபினுடைய மாதமாக இருக்கின்றதல்லவா, அந்த மாதத்தில்
பிந்து நாங்கள் விண்ணீரை ஆரம்பித்துக் கொள்வோம் என்பதாக சொன்னார்கள். சிலர்கள் சொன்னார்கள், இல்லை, மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான். மக்கத்து மண்ணிலே இருந்து மதினத்து மண்ணுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அல்லவா, அந்த நிகழ்வை மையமாக வைத்து நாங்கள் முஹர்ரத்தினுடைய மாதத்தில் தான் அது நடந்தது. எனவே முஹர்ரத்தை மையமாக வைத்து நாங்கள் இதை ஹிஜ்ரியை ஆரம்பித்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். இந்த சூராவை செய்துதான், அதாவது உமர் நாயகம் ரதியல்லாஹு அவர்கள் கபூல் செய்து கொண்டு, அன்புக்குரிய மாணவர்களே, இந்த அடிப்படையில் முஹர்ரத்தில் இருந்து சைதுனா அபுபக்கர், அதாவது அதற்கு பின்னால் வந்த சைதுனா உமர் நாயகம் ரதியல்லாஹு அவர்கள் ஆரம்பித்து வந்ததுதான் இந்த ஹிஜ்ரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அவர்கள் ஆரம்பித்து இந்த ஹிஜ்ரியை 1441 வருடங்களாக சங்கிக்குரிய மாணவர்களே அது ஆகியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை எடுத்து பார்த்தால் இந்த பயணம் ஒரு சிறியதொரு மாற்றத்திலிருந்து பெரியதொரு மாற்றத்தின் பக்கம் கொண்டு சென்ற ஒரு பயணமாக இருக்கின்றது. அடியார்களுடைய சிந்தனை நோட்டம் கண்ணோட்டம் அனைத்தையும் பெரிதாக விவரிக்கக்கூடிய, பெரிதாக அதை மையப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையுடைய நிகழ்வுதான் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கப் போகிறது. அங்கே தனிமையில் அந்த குகையிலே இருக்கின்ற போதோ, அந்த இரா குகையிலே இருக்கின்ற போதோ சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்பட்டவர்களாக ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்பதாக சையிதத்தினா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்துக்கு ஓடோடி வருகின்றார்கள். இப்போது கதீஜத்துல் குப்ரா ரதியல்லாஹு அது அவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் அவர்களுடைய சாச்சாவினுடைய சிறிய தந்தையுடைய மகன்தான் வரக்கத்து இப்னு நௌஃபலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கதீஜத்துல் குப்ரா நாயகி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிய தந்தையுடைய மகன்தான், அதாவது சகோதரன் தான் இந்த வரக்கத்து இப்னு நௌஃபல். வரக்கத்து இப்னு நௌஃபலிடத்திலே விளக்கத்தை சொன்ன போது அவர் சொன்னார், நீங்கள் நபியா இருக்கின்றீர்கள். அவர் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டார் என்றால் அவருக்கு நுபுத்துவம் கிடைத்து விட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதாக சொன்னார்கள். இப்போது சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் நபியாக இருக்கின்றீர்கள், உங்களை இந்த கூட்டத்தினர்கள் ஒரு காலகட்டத்திலே இந்த ஊரை விட்டு விரட்டி அடிப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியம் அடைந்தவர்களாக அதிர்ச்சி பட்டவர்களாக கேட்டார்கள், என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்களா என்று கேட்டார்கள். ஆம், வெளியாக்குவார்கள் என்பதாக சொன்னார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு ஹக்கை உண்மையை கொண்டு வந்தார்களோ அவர்கள் யாரும் ஒரு இடத்தில் நிலையாக இருந்தது கிடையாது, அவர்கள் எல்லா காலமும் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் தான் என்ற அடிப்படையில் அந்த வரக்கத்து இப்னு நௌஃபல் அவர்கள் இந்த கருத்தை சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நுபுவத்து கிடைத்து 3 வருட காலம் ரகசியமாக அவர்களுடைய அந்த தாவா பணியை மேற்கொண்டார்கள். முதலாவதாக ஹதீஜத்துல் குப்ரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று அபுபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். 3 வருடத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் வஹந்திர் அஷிரத்தக்கல் அக்ரபீன், அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பப்ளிக் பண்ணுங்கள், அதை பிரகடனப்படுத்துங்கள், அதை பரகசியமாக ஆக்குங்கள் என்ற அடிப்படையில் வல்லவன் அல்லாஹ் ஆணை பிறப்பித்ததன் பிரகாரம் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பப்ளிக் பண்ணுகின்றார்கள். இப்போதுதான் பிரச்சனை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மண்ணிலே இருந்து மதீனத்து மண்ணுக்கு துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் விளங்குகின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், சிறியதொரு மாற்றத்திலிருந்து பெரியதொரு மாற்றத்தின் பக்கமாக நாங்கள் நகர்வது, சிறியதொரு மாற்றத்திலிருந்து பெரியதொரு மாற்றத்தின் பக்கமாக நகர்வது, சின்ன திட்டமிடலில் இருந்து பெரிய திட்டமிடலின் பக்கமாக நாங்கள் நகர்வது, இதைத்தான் ஒவ்வொரு ஹிஜ்ரத்துடைய பயணங்களும் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாளைக்கு இன்றைய நாள் ஒரு திக்ரை நாங்கள் செய்கிறோமாக இருந்தால் நாளைய நாள் 2 திக்ரைகள் செய்ய வேண்டும், அடுத்த நாள் 3 திக்ரைகள் செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒரு ஆயத்தை ஓதுகின்றோமாக இருந்தால் நாளைக்கு 2 ஆயத்துக்கள் ஓத வேண்டும். அதாவது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் 20 வருட காலம் அந்த இமாம் அவர்களுடனே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் நான், 20 வருட காலம் இவர்களுக்கு ஊதியம் காதிபாக ஹிதுபத்தில் செய்து கொண்டிருந்தேன். அந்த இமாம் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை விடவும்
ஆன்மீக துறையில் அது வீர நடை கொண்டதாகத்தான் இருந்தது. ஆன்மீக துறையில் அதிகமாக ஈடுபடக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாளை விட நாளைய நாள் இருந்தது, நாளைய நாளை விட அடுத்த நாள் இருந்தது என்பதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு மாணவர் சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். இன்றைய நாள் என்ன மாற்றம் என்னிடத்தில் வந்திருக்கிறது, நாளைக்கு என்ன மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவது, அடுத்த நாள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவது. இன்றைக்கு முஹர்ரத்துடைய மாதம், ஒரு சுன்னத்தான நோன்பை பிடிக்கின்றேனா, சபருடைய மாதத்திலும் இன்னொரு சுன்னத்தான நோன்பை பிடித்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில், ஒவ்வொரு நாளும் இபாதத்துடைய அடிப்படையில் எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தின் பக்கமாக கொண்டு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் நடந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் ரெண்டு திட்டமிடல்களை ஒன்று போதிக்கின்றது. ஒரு திட்டமிடல் ஒரு குறுகிய காலத்தினுடைய திட்டமிடல், இன்னொரு திட்டமிடல் நீண்ட காலத்தினுடைய திட்டமிடல். சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னாலே அங்கே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், நாங்கள் ஒரு நாளைக்கு எப்பயாவது ஒரு நாளைக்கு இந்த மக்கத்து மண்ணை விட்டு மதீனத்து மண்ணுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னார்கள். என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்களோ, கிட்டத்தட்ட 2-3 மாத காலமாக அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே தூங்குகின்ற போது தன்னுடைய கதவை அடைக்காமல் தூங்குவார்கள். ஏன் தெரியுமா? இவ்வாறு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எப்பயாவது ஒரு நாள் வந்து என்னுடைய கதவை தட்டுவார்கள் என்ற அடிப்படையிலே அபூபக்கர் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நாளில் இருந்து அதை காத்து கொண்டே இருந்தார்கள். நீண்ட காலத்தினுடைய ஒரு திட்டமிடல். சுபஹானல்லாஹ். அனுப்பி அங்கே உள்ள நிலவரத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தம தோழர்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்கள் மன்றத்திலே பிறப்பிப்பதற்காக வேண்டி அறிவிப்பதற்காக வேண்டி பல ஊர்களை தெரிவு செய்தார்கள். அதிலே ஒரு பயணம்தான் தாயிபுக்கு போனார்கள். தாயிபுடைய பயணம் அவர்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. சஹாபாக்களை அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள். அபிசீனியாவுடைய பயணமும் அங்கே வெற்றி அளிக்கவில்லை. அபிசீனியாவுடைய பயணம் வெற்றி அளித்திருந்தால், தாயிபுடைய பயணம் வெற்றி அளித்திருந்தால், இன்றைக்கு மதீனாவுக்கு என்ன மதிப்பை கொடுக்கின்றோமோ, மதீனாவுக்கு மதிப்பு கொடுப்பதற்கு காரணம் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான மேனியை அந்த மதீனத்து மண் சுமந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ். தாயிபு வாசிகள் இடம் கொடுத்திருந்தால், அபிசீனியா வாசிகள் அங்கே இடம் கொடுத்திருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான அந்த உடம்பை அந்த பூமி சுமந்திருக்கும், அதற்கு மதிப்பு கிடைத்துக் கொண்டிருக்கும். மக்காவுக்கு போபவர்கள் தாயிபுக்கும் போய் வந்திருப்பார்கள், மக்காவுக்கு போபவர்கள் அபிசீனியாவுக்கும் போய் வந்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் ஆகியிருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மண்ணுக்குத்தான் போக வேண்டும் என்ற முடிவை எடுத்து ஏற்படுத்தினார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், நீண்ட காலத்தினுடைய திட்டம், நீண்ட திட்டம், பல மாதத்துக்கு முன்னாலே சொன்னார்கள், இப்படி ஒரு பயணம் போக வேண்டியிருக்கிறது, அதுக்கு தயாராக இருங்கள். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், குறுகிய காலத்தினுடைய திட்டம். அங்கே சவுர் குகைக்குள்ளே போய்விட்டார்கள். 3 நாட்களுக்கு இந்த குகைக்குள் இருக்க வேண்டும் நாங்கள், 3 நாட்களும் எப்படி இருக்க வேண்டும். குறுகிய திட்டம், நீண்ட கால திட்டம், குறுகிய திட்டம். இந்த நீண்ட காலத்தினுடைய திட்டம், குறுகிய திட்டத்தை யார் உலகத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை உயிர்ப்பித்த மக்களாக நாங்கள் மாறுவோம் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. அந்த அடிப்படையில் தான் முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற்ற ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரத்தினுடைய மாதம். இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தும் வண்ணமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாம் மாத ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹு தஆலாவுடைய மாதமாகிய இந்த முஹர்ரத்தினுடைய மாதம் என்பதாக சொன்னார்கள். ஸஅலு ரஜுல், ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஐயு ஷஹ்ரின் தஅமுருனி அன் அஸும பாத ஷஹ்ரு ரமலான், யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் நோன்பு பிடிப்பதற்கு மிக தகுதியான மாதம் என்ன மாதம் என்று கேட்டார்கள். பைங்குந்த சாய்மன், நீ நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தால் ஃபஸ்மின் முஹர்ரம், முஹர்ரத்துடைய மாதத்திலே நோன்பு பிடித்துக் கொள்ள என்பதாக சொன்னார்கள். பீகு யௌமுன், அந்த நாளிலே ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் ஆஸ்ராவுடைய நாள். அந்த நாளிலே அல்லாஹ் அடியார்களுடைய பாவத்தை மன்னிக்குகிறான் என்பதாக பெருமானார்
சொன்னார்கள். சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது, எங்களுடைய சுன்னத்து ஜமாத்துடைய உலமாக்களுடைய கருத்து இருக்கிறது, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அது கடமையாக்கப்பட்ட சுன்னத்தான நோன்புதான், இந்த முஹர்ரத்தினுடைய மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அழகான கருத்துகள் வந்திருக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் அந்த அடிப்படையில் இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீர்த்திகளை பற்றி, அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தினுடைய திட்டமிடல்களை பற்றி, அதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள், எங்களுடைய கடந்த கால வருடத்தினுடைய வழக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது, இந்த வருடமும் நான் ஆரம்பித்திருக்கின்றேன், இந்த முஹர்ரத்திலிருந்து புது வருடத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றேன், என்னுடைய பரலான சுன்னத்தான அந்த அமல்கள் எந்த அளவு இருக்க போகிறது, பல் எத்தனா பசில் முத்தனா பிசோன் வசாரிகு இலா மகபிரத்தின் ரப்பிக்கும், அதாவது பஸ்தபிக்குல் ஹைராத் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்றோ நலவுகளை போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் செய்ய பட்டீங்கள். கடந்த காலத்தை விட இருக்கின்ற காலம் எந்த அளவு நாங்கள் இருக்க போகிறோம் என்பது தெரியாது, எனவே இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய வடக்கு வழிபாடுகளை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று காத்திரமான முடிவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனிலே நம் அனைவர்களுக்கும் அழகான முறையில் புத்திமதிகள் அட்வைஸ்களை பண்ணிக் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தை நல்ல வடக்கு வழிபாடுகளின் ஊடாக நல்ல அறிவுகளை தேடுகின்ற திட்டமிடல்கள் விடுகின்ற அந்த விடயத்தின் பக்கமாக நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு செயல்படுவாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாராக. இந்த ஏற்பாட்டை எந்த பெரியார்களுடைய பெயரிலே, குறிப்பாக அதாவது ஆதம் முஹையத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களுடைய பெயரிலும், நல்லோயா தங்கள் அவர்களுடைய பெயரிலும் நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்திருக்கின்றோம். இதனுடைய முழு நன்மைகளையும் அந்த பெரியவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவராக வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.